நிறைவான வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ விரும்பும் கும்ப ராசி அன்பர்களே, வரும் 2017 டிசம்பர் மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கு. 2020 வரை இந்த 2.5 காலமும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கும்ப ராசி பொறுத்த வரைக்கும் இப்பொழுது கோள்களினுடைய அனுகூலம் நன்றாக இருக்கு. குருவினுடைய பயிற்சியாகட்டும், ராகு கேதுனுடைய பயிற்சியாகட்டும், சனியினுடைய பயிற்சியாகட்டும், அப்போ எல்லா கோள்களும் இப்போ அனுகூலமாக இருக்கு. இப்போ கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இதுவரைக்கும் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருந்து கொண்டிருந்த சனி, அதாவது அவர் தான் உங்கள் ராசி அதிபதி, அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டார். அப்போ லாபஸ்தானத்தில் வந்து வருவது மிகப்பெரிய ஒரு யோகம். அப்போ தன லாபம் கண்டிப்பாக உண்டு, எதிர்பாராத தன லாபங்கள் உண்டு, வேலையில் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் அதிகமாக இங்கே கிடைக்கும், அதே மாதிரி புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் அதிகமாக கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுடைய பகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த அந்யோன்யங்கள் எல்லாம் இனி ஏற்படும், அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கும், அவர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் செய்வதற்குரிய யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது தன லாபம், உங்களுக்கு தொழிலில் வந்து விருத்தி, வியாபாரத்தில் வந்து மேன்மையான போக்கு, சுயத்தொழில் செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அந்த விஷயங்கள், அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸிலிருந்து இன்னும் அதிகப்படியாக ஒரு நிலைக்கு மேல் இன்னும் போகிறது, ஸ்டேட்டஸை இன்னும் வளர்த்திக்கிறது, இது எல்லாமே சாதகமான அம்சங்களாக இனி 2.5 காலமும் உங்களுக்கு உள்ளது. அப்போ பாசிட்டிவான விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ இதுவரைக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய நகர்வு எல்லாமே கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, சரிங்களா? இப்போது அந்த குருவினுடைய நகர்வு நன்றாக இப்போ வந்து இருக்குது. அதாவது 2018 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவானவர் உங்களுக்கு 9 இடமான பாகியஸ்தானத்தில் உட்கார்றார். மிகப்பெரிய யோகம், அவர் தான் தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, அதில் ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கிது. ராகு கேதுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2018 இந்த 2018 முழுவதுமாகவே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கார். அவர் 6-12 இப்போ வந்துட்டாங்க. அப்போது திரும்பவும் 2018 இருந்து 2019 வரை குரு என்ன பண்ணுறாரு, 10 இடத்துக்கு வர்றாரு, அடுத்தவரோட 11 இடத்துக்கு போயிடுவார். அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போது எல்லா வகையிலும் குரு உங்களுக்கு யோகத்தை குடிக்கக்கூடியவராக வந்துட்டார் 3 அடுத்த 3. அதே மாதிரி சனி அப்படிங்கிற இந்த கோளும் 2.5 காலமும் யோகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்போ 3 காலமும் அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதிகமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக திங்க் பண்ணி செயல்படுத்துங்க, நெகட்டிவான விஷயங்களை திங்க் பண்ணாதீங்க. தொழில் ரீதியாக முடிந்தவரை நேர்மையுடன் நடந்து கொள்ளுங்கள். அது வியாபாரமாகட்டும் இல்லை தொழில் ரீதியாக பல விஷயங்கள் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா, ஏனென்றால் சனி அப்படிங்கிறவர் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த தொழிலுக்கு புறம்பான விஷயங்கள் செய்யும் பொழுது மாட்டி கொடுத்துடுவார். அது ராகுவினுடைய பலம், அதற்கு வரும் பொழுது கண்டிப்பாக மாட்டி கொடுத்துடுவார். அதனால் இது நல்லது போல தெரியும், நல்லா வந்து நமக்கு ஒரு ஒரு இல்லீகலாக விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிறுத்திடணும். ஏனென்றால் இது நல்லதுக்கு, ஏன்னா நல்லதை உருவாக்கி கொள்ளும் பொழுது, அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி சனி கொடுக்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்களில் இருக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதனுடைய விளைவுகள் ரொம்ப அது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது முடிந்தவரை அந்த விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துட்டு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள், அந்த தொழில்களை நீங்கள் பண்ணுங்கள், அதனுடைய சிந்தனைகளை அதிகமாக மேற்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உருவாக்கும், நல்ல யோகமான பலன்களை உங்களுக்குள் உருவாக்குகிறது. மேலும் இன்னொரு விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும், என்னென்னால் லாபஸ்தானத்தில் வந்து சனி வரும் பொழுது நாம் அளவு கடந்த உடல்நிலையை மறந்துடுவோம். அதாவது நம்ம உடல்நிலையை வந்து அதிகமாக வந்து நம்ம கெடுத்துடுவோம் ஏதாவது பண்ணி. அப்போ உடல்நிலையை வந்து முடிந்த அளவு நன்றாக சாப்பிட்டு, நன்றாக வேலைக்கு சாப்பிட்டு, நன்றாக உடல் உழைப்பு செய்து தூங்கி, அதுக்கப்புறம் வந்து யோக அபியாசங்கள், பிரணயாமங்கள், அந்த உடற்பயிற்சிகள் எல்லாம் செய்து நீங்கள் உடல்நிலையை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஏனென்றால் நன்றாக இருக்குது, நல்லா இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம அதிகமாக நம்ம உடம்பை கெடுத்துடுவோம்.
என்றால் வந்து நன்றாக இருக்கக்கூடிய காலம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா குரு நல்லா இருக்கிறப்போ சனி நல்லா இருக்க மாட்டார், சனி நல்லா இருக்கிறப்போ குரு நல்லா இருக்க மாட்டார். அப்போது அப்படி இருக்கக்கூடிய பல ராசிகளில் உங்களுக்கு மட்டும் இப்போ இந்த சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னா குருவாலும் உங்களுக்கு யோகமாக வந்துட்டு, அதே மாதிரி இப்போ உங்களுக்கு சனியாலும் உங்களுக்கு யோகமாக உங்களுக்கு இருக்குது. என்றால் உங்கள் ராசி அதிபதி அவர் தான், அவர் 11 இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்றது அப்படிங்கிறது யோகம் அதிகம். அதே மாதிரி ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சனி பயிற்சியாகும் இந்த காலகட்டத்திலையும் குரு 9 இடத்துல உட்கார்றதும் ஒரு யோகம். ஏனென்றால் அவர் தான் உங்கள் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி. அப்போது இங்கே பணத்துக்கு பிரச்சனையும் இருக்காது, சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட யாத்திரைகள், ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள், மூத்தோர்களுடைய அந்த சில சான்றோர்களுடைய நட்பு இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக ஆன்மீக பயணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், உங்கள் பித்ருக்களுடைய ஒரு அருள் அப்படிங்கிறதான் வந்து குலதெய்வத்தின் அருள், அதை கிடைக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டுகளெல்லாம் வந்து அதிகப்படுத்துங்க, அதன் மூலியமாக நன்மையான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி யோகமான சனிப்பெயர்ச்சி, அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அப்போது இந்த நட்சத்திர நாட்கள் அன்று இந்த நட்சத்திரம் வந்து மாதம் ஒரு முறை வரும். இந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமாக எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் சதயத்தில் பிறந்தீங்கன்னா சதயமாக எடுத்துக்கோங்க, அவிட்டத்தில் பிறந்த அவிட்டம். இந்த நட்சத்திரம் மாதம் ஒரு முறை வரும். உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் அதுதான் சந்திரபலம் பெற்ற நாள். அப்போ உங்களுக்கு சந்திரனுடைய பலம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். அப்போ அந்த சந்திர பலம் பெற்ற அந்த நாட்களில் நீங்கள் உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் அந்தான் அன்று நீங்கள் ஹனுமனுடைய வழிபாட்டை அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி ஈஸ்வரனுடைய வழிபாட்டையும் அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு முறை வந்து ஜென்ம நட்சத்திர நாளன்று நீங்கள் வந்து ஹனுமனுடைய வழிபாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் ஜென்ம நட்சத்திர நாளன்றுக்கு சிவ வழிபாடு செய்யுங்க. அப்போது இந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையான, ஹனுமனும் சிவனும் ஒரே அம்சம்தான், ருத்ர அம்சத்தினுடைய ஒரு அம்சம்தான். பல விதமான அம்சங்கள் இருக்குது, காலபைரவர், வீரபத்ரர் அப்படிங்கிற அந்த அம்சத்தில் ஹனுமனுடைய அம்சமும் ஒன்று தான். அப்போது ஹனுமனுடைய அம்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிகு அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். சிவனுடைய அம்சம் நல்ல ஞானத்தையும் நல்ல ஒரு வளமிகு வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும். என்றால் சந்திர பலம் உள்ள நாட்களில் வழிபடும் பொழுது தான் அதனுடைய ஆற்றல் அதிகம். இப்போது நீங்கள் தினசரி கோயில்களுக்கு போகிறது அப்படிங்கிறத காட்டிலும் அந்த ஜென்ம நட்சத்திர நாள் அன்று கோயிலுக்கு போவது நல்லது. ஜென்ம நட்சத்திர நாளை எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா இதனோட எண்டில் வந்து அந்த எண்ட் ஸ்க்ரீனில் வீடியோ இருக்கும். ஜென்ம நட்சத்திர நாளை எவ்வாறு கண்டறிவதுங்கிறது அந்த வீடியோக்குள்ளே போனீங்கன்னா தெளிவாக சொல்லியிருப்பேன். மித்ரா நாள்காட்டி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் மொபைலில் வச்சுருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதில் வந்து உங்களுக்கு எப்போ அந்த நட்சத்திரம் வரும் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருப்பாங்க, இந்த டைமில் இந்த டைம். அப்போ அந்த டைமை பிளான் பண்ணிக்கிங்க. அந்த டைமில் நான் சொன்ன அந்த ருத்ர வழிபாடும் ஹனுமனுடைய வழிபாடும் அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹனுமன் சலிசா அதிகமாக கேளுங்கள். ஹனுமன் சலிசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் அதிகமாக இதை வந்து கேட்பாங்க. நாம் எப்படி கந்தர் சஷ்டி கவசம் கேட்குறோமோ அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் ஹனுமன் சலிசா ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஹனுமன் சலிசாவை அதிகமாக நீங்கள் இது வந்து உங்களுக்கு யூடியூப்பு MP3 எல்லாம் கிடைக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதை முடிந்தால் பாராயணம் செய்து பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பரவாயில்ல, MP3 பிளேயரில் போட்டு நீங்கள் கேட்டுட்டு வாங்க. தினமும் அதை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அது அந்த மந்திரங்கள் ஒரு வகையான ஒரு அதிர்வுகளை உங்களுக்குள் ஏற்படுத்தும். அதன் மூலியமாக நன்றாக இருக்கும், உடல் ரீதியாக மன ரீதியாக நன்றாக இருக்கும். இது அந்த உங்கள் வீட்டுகளையும் அந்த மந்திரங்கள் எதிரொலிக்கப்படுவது ரொம்ப விசேஷம், சேமம். அப்போது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கும் புதிதாக தொழில் தேடுபவர்களுக்கும், அடுத்ததாக வேலை இல்லாமல் இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவர்களுக்கும், அப்புறம் பெண்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு ஏற்றமிகு இந்த ஒரு சனிப்பெயர்ச்சியாக இருக்குது. அப்போ சனிப்பெயர்ச்சியால் நீங்கள் இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிறது நிறைய ஐயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. பொதுவாக உங்கள் ராசிக்கு எப்பொழுதுமே சனி நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படின்னு கேட்டால் முடிந்தவரை
அவர் நல்லது செய்யத்தான் விரும்புவார். என்றால் உங்களுடைய ராசியை அவர் கெடுக்கவே விடமாட்டார். உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சனியின் நிலைமை சரியில்லாக இருக்கும் பொழுதுதான், ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியினுடைய நிலைமை சரியில்லைன்னா உங்கள் நிலைமையே சரியில்லாமல் போயிடும். அப்போது ஜாதகத்தில் சனியின் நிலைமை வைத்து தான் முடிவு செய்யணும். சனியினுடைய அந்த ஆதிபத்தியம் ராசியின் ரீதியாக நாம் ஒரு 70% சரியாக, 60% நாம் ஓரளவுக்கு சொல்லிடலாம். அக்யூரசி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகம்தான் சனியினுடைய பலத்தை வந்து காட்டக்கும். அந்த சனியின் பலம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து நம்ம முடிவெடுக்கணும். அப்போது இந்த சனிப்பயிற்சி ஒரு யோகமான ஒரு சனிப்பயிற்சி. இந்த சனிப்பயிற்சியை நீங்கள் வந்து நன்றாக இதை வந்து நீங்கள் திட்டமிட்டு அழகாக வந்து நீங்கள் இதை செய்துக்குங்க. இது ஒரு நல்ல விதமான ஒரு தாக்கங்களையும் நல்ல விதமான அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். சுற்றார் உறவினர்கள் எல்லாரிடத்திலையும் ஒரு கௌரவம், புகழ் கீர்த்தி எல்லாவற்றையும் உங்களுக்கு தரும். அப்போது இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விழிப்புணர்வோடு இருந்து செயல்படுத்தி வெற்றி காணுங்கள். நன்றி. நமசிவாயம்.